எனது தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், நான் ஒரு சிங்கள அரசியல் தலைவருக்கு வாக்களிப்பதாக எனது திட்டம் இல்லை. மீண்டும் தமிழர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சிங்கள தேசிய அரசியலை நம்பி ஒரு இஸ்லாமிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியை 60% வாக்களை பெற்றிருக்கின்றதா? நான் பொது வேட்பாளருக்கு அந்த ஆதரவை கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க போவதில்லை. ஆனால் உலகெங்கிலும் பிறந்து வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மக்கள் அதிகாரம் நிகழ்ச்சி, குரலற்றவர்களின் குரலாக நான் உங்கள் தமிழ்மாறன் ஜோகலிங்கம். இன்றைய மக்கள் அதிகாரம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் திரு அருண்மொழிவர்மன் தம்பிமுத்து அவர்கள். வணக்கம். வணக்கம் தமிழ்மாறன். வணக்கம். தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக ஒவ்வொரு கட்சிகளும், தமிழ் தேசிய கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றன. இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே, அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளேயே பல முரண்பட்ட கருத்துக்கள் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கின்றார், திரு பிரான்ஸ்லே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கின்றார். இவ்வாறு தமிழரசு கட்சிக்குள்ளேயே பல முடிவுகளை எடுப்பதிலே குழப்பங்கள் இருப்பதாக தெரிகின்றது. அது இல்லாமல் சிவில் சமூக அமைப்புகள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த ஒரு பொது ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதிலே தமிழ் கட்சிகளுக்குள்ளே இவ்வாறான குழறுபடிகள் இருக்கின்ற போது தமிழர் விடுதலை கூட்டணி எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது? சரி, நான் எனது கருத்தை கூறுகின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போல, தமிழ் மக்கள் சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் அவர்கள் எந்த பயனை பெறப்போகின்றார்கள் என்ற ஒரு யதார்த்தம் இருக்கின்றது. நான் கற்ற பாடம் என்னவென்றால், தொடர்ச்சியாக நாங்கள் சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு வாக்களிப்பதும் அவர்கள் பல என்ன கூறுவது அவர்கள் வாக்குறுதிகளை தருவதும் அந்த வாக்குறுதிகளை மீறுவதும் வரலாறாக இருந்து வந்திருக்கின்றது. எனவே தமிழ் மக்கள் ஒரு நாங்கள் இல்லை, நாங்கள் இந்த 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 இலங்கையினுடைய அரசியலிலே வெறும் பார்வையாளர்களாகத்தான் இருக்கின்றோம் அல்லது என்ற ஒரு இல்லை, ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து. இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் நினைக்கின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பதாக தமிழரசு கட்சி ஒரு முடிவு எடுத்தது. அப்போது சந்திரிகா அம்மையார் அவர்கள் திரு சம்பந்தனையா அவர்களை பார்த்து கேட்டதாகவும், இன்னுமா நீங்கள் சிங்கள தலைவர்களை நம்புகின்றீர்கள், எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லாமல், எந்த ஒரு வாக்குறுதிகளையும் வாங்காமல் எவ்வாறு கண்மூடித்தனமாக நீங்கள் இந்த சிங்கள தலைவர்களை இப்போதும் ஆதரிக்கிறேன் என்று சந்திரிகா அம்மையார் அவர்கள் திரு சம்பந்தனையா அவர்களை பார்த்து கேட்டதாக கூட நாங்கள் அந்த தேர்தல் காலங்களிலே பத்திரிகை செய்திகள் ஊடாக அறியக்கூடியதாக இருந்தது. நீங்கள் அந்த நீங்கள் சொன்ன கருத்துக்கான இருக்கலாம் தமிழ் மாறன். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், நான் தமிழ் தலைவர்களை இங்கு சாடி எமது தலைவர்களின் தவறுகள் என்றெல்லாம் கூற முடியும். ஆனால் யதார்த்தம் என்னவென்றால், நாம் வரலாற்றை பார்த்தால் சிங்கள தலைவர்களை நம்பி ஏமாந்த வரலாறு தான் தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களின் வரலாறாக இருந்து வந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இவர் அந்த அதை நாங்கள் உணர்ந்தவர்கள். எனவே நான் என்ன கூறுகின்றேன் என்றால், தமிழ் தேசிய இனம் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு தனது நிலையை முன்வைப்பதற்கான ஒரு ஒரு முடிவை எடுத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள தவறு கிடையாது. நான் கூட எனது தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், நான் ஒரு சிங்கள அரசியல் தலைவருக்கு வாக்களிப்பதாக எனது திட்டம் இல்லை. நான் ஒரு ஒரு வாக்காளனாக ஒரு தமிழ் ஒரு 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 தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வரும் பொழுது எனது ஆதரவை கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஆனால் அதே வேளையிலே பல விடயங்கள் இருக்கின்றன, நாங்கள் அதை தட்டு தெளிவாக இருக்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடாக இருக்கின்றது. ஒன்று, நாங்கள் வட்டுக்கோட்டை பிரகடனம் என்ற விடயம் இன்றும் சர்வதேச சட்டத்தில் உறுத்தான விடயம். அதை அதற்கு இது இது மீண்டும் ஒரு வட்டுக்கோட்டை பிரகடனம் அல்லது மீண்டும் ஒரு 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 தமிழ் மக்களின் ஆணையை கோருகின்றோம் என்ற கருத்தை நான் அதை அவதானமாக முன்வைக்க வேண்டும் என்று நான் கூற வேண்டும். ஏனென்றால் நான் இதை எப்படி பார்க்கின்றேன் என்று கூறுகின்றேனே, ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக மீண்டும் தமிழர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சிங்கள தேசிய அரசியலை நம்பி ஏமாற மாட்டோம் என்ற அடிப்படையிலே நமது அரசியலை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் நாம் கூற வேண்டும், அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும், மக்கள் மத்தியிலே சென்று அவர்களது கருத்தை முன்வைக்க வேண்டும், மக்களின் ஆதரவை பெற வேண்டும். இதெல்லாம் ஒரு இலகுவான விடயம் கிடையாது என்பதை அனைவரும் உணர வேண்டும்.
எனவே தமிழ் அரசியல் கட்சிகள் எப்படி முடிவெடுக்க போகும், தமிழர் விடுதலை கூட்டணி எடுத்தாலும் கூட நான் நினைக்கின்றேன் நமது கட்சி கூட வெவ்வாறான கருத்துகள் இருக்க போகின்றது, இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒரு விடயத்தை உணர வேண்டும், ஒரு ஜனநாயக அரசியலிலே ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வெவ்வேறான கருத்து இருப்பது என்பது ஒரு வழக்கமான விடயம். வழக்கமான தமிழர் ஒரு விடயத்தை உணர வேண்டும். ஏனென்றால் தமிழர் நாங்கள் ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை என்ற ஒரு கருத்தை நாங்கள் கூறி வருவது வழக்கமாக இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தை உணர்ந்து பாருங்கள், கடந்த சுதந்திர அதாவது ஆங்கிலேயர் சென்ற பின் 48 இருந்து 2020 ஆண்டு வரை வந்த தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்கள். தமிழர்கள் பொதுவாக நான் கூறுவேன் 60% அதிகமான மக்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரித்து வந்திருக்கின்றார்கள். கூற வேண்டும் என்றால் பல காலங்களில் 90% மக்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இதே நிலை எமது நாட்டில் ஏனைய இனங்களுக்கு இருக்கின்றதா? சிங்களவர்கள் ஏதாவது ஒரு சிங்கள அரசியல் கட்சி 60% வாக்கை பெற்றிருக்கின்றதா? அல்லது ஏதாவது ஒரு ஒரு இஸ்லாமிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியை 60% வாக்களை பெற்றிருக்கின்றதா? எனவே ஒற்றுமை என்ற விடயத்திலே நாங்கள் இதை தொடர்ச்சியாக கூறும் தமிழர்கள் கூறக்கூடாது என்றது எனது ஒரு கருத்து. இரண்டாவது, ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு கருத்தில் இருப்பவர்களும் தமது நிலைப்பாட்டை முன்வைத்து அதற்கான வழிகளை தேட வேண்டும் என்பதே எனது ஒரு ஒரு ஜனநாயக மரபில் இருந்து பேசும் பொழுது நான் கூற முடியும். ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி நிலைப்பாடு கூட எப்படி இருக்க போகின்றது என்று கேட்டால், அதற்கான நாங்கள் கூடி நாங்கள் எமது மத்திய குழு எமது பொதுச்சபை நாங்கள் கூடி சில விடயங்களை முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஏனால் நான் வெறும் தலைவனாக நான் கூற முடியாது இந்த வழியில் தான் கட்சி பயணிக்க வேண்டும் என்று. ஏனால் நான் எனது கருத்தை முன்வைப்பேன், அந்த கருத்தை நான் மக்கள் மத்தியிலே முன்வைப்பதற்கு முன் நான் எமது கட்சிக்குள் எமது கட்சி உறுப்பினர்களுக்கும் அந்த கருத்தை முன்வைக்கும் ஒரு ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த முடிவை நான் தற்போது கூற முடியாது. நாங்கள் அதற்கான அந்த விடயத்தை நாங்கள் இன்னும் ஆராய்ந்து நாங்கள் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நான் கூற முடியும் என்னவென்றால், ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்திலே எனது ஆதரவு நிச்சயமாக, நான் அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு அந்த ஆதரவை கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க போவதில்லை. ஆனால் நான் ஒரு கட்சியாக நாங்கள் இந்த முடிவை எடுக்க போகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் தகுந்த நேரத்திலே நாங்கள் இந்த முடிவை எடுத்து நான் என்னால் அறிவிக்க முடியும். நிச்சயமாக தமிழர் விடுதலை கூட்டணி தொடர்ந்தும் தனித்து பயணிக்க போகின்றதா, அல்லது தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளோடு ஒரு கூட்டணியாக சேர்ந்து பயணிக்க இருக்கின்றீர்களா? அதோடு சேர்த்து இறுதியாக இந்த கருத்தையும் புரிவிடுங்கள், கடந்த காலங்களை போன்று அரசாங்க கட்சிகளோடு அல்லது கருணாமான் போன்றவர்களோடு தொடர்ந்து மீண்டும் ஒரு கூட்டணிக்கு செல்வதற்கான, மீண்டும் அவர்களோடு சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? முதலாவது, நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் குறிக்க கொண்டு போகின்றேன். கேள்வியிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணி கருணாமானுடன் எப்போதுமே எந்த கூட்டணியும் வைத்தது கிடையாது. தமிழர் மகாசபையோடு சேர்ந்துதான் நீங்கள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். என்னுடைய தவறான புரிதல், அப்படி அல்ல. நாங்கள் கிழக்கு தமிழர் ஒன்றியம் என்ற ஒரு அணியினரமுடன் சேர்ந்து அதுக்குள்ளே தமிழர் மகாசபையும் இருந்தது அல்லவா? இல்லை என்று அவர்கள் கூறுகின்றால், கூற வேண்டும் என்றால் அவர்கள் இணைந்து தேர்தல் போட்டியிட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் தமிழர் மகாசபையும் தமிழர் விடுதலை கூட்டணியும் எந்த விடயத்திலும் சேரவில்லை. நான் உதாரணத்தை கூற வேண்டும் என்றால், அம்பாறை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிடவில்லை. நாங்கள் வெறுமனே மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் போட்டியிட்டோம். அது மட்டுமின்றி தமிழர் மகாசபையுடன் நாங்கள் எந்த விதமான ஒரு தேர்தல் ஒப்பந்தத்திலும் நாங்கள் ஈடுபடவில்லை 2020 தேர்தலிலே. சரி, அது இருக்கட்டும். நான் கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழர் விடுதலை எனது தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் தேசிய அரசியல் பாதையில் தான் பயணிக்கும் என்ற விடயத்தை நான் திட்ட தெளிவாக கூற வேண்டும்.
அதிலே எந்த விதமான மாற்று சிந்தனையும் இருக்க போவதில்லை. இணக்கப்பாட்டு அரசியலோ அல்லது சிங்கள தேசிய அரசியலுடன் இணைந்து செயல்படுவதோ அல்லது சிங்கள கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதோ எமது நோக்கம் கிடையாது. எனது நோக்கம் நிச்சயமாக கிடையாது. அதே போல் எனது தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணியும் தனது கொள்கையின் அடிப்படையில் தான் செயல்பட போகின்றது. முக்கியமாக எமது கொள்கை என்னவென்றால், தமிழகத்தில் தன்னாட்சி தான் தமிழர் விடுதலை கூட்டணியின் கொள்கை. நீங்கள் இன்று கூட நீங்கள் எமது யாப்பை எடுத்து பார்த்தீர்களே ஆனால், எமது யாப்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்கும் யாப்பை கூட நீங்கள் எவரும் பார்க்க முடியும். இணையதளத்துக்கு சென்று நீங்கள் பார்த்தீர்களேயானால் தமிழர் விடுதலை கூட்டணியின் கொள்கை தட்டு தெளிவாக இருக்கின்றது. ஆனால் ஒற்றுமை என்ற விடயத்திலே நாங்கள் அனைவரும் சரியான தமிழ் தேசிய அரசியல் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்ற யதார்த்தத்தை உணர்ந்தவன் நான். முக்கியமாக எமது குடிப்பரம்பல், எமது நாங்கள் அம்பாறை, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, வன்னி ஆகிய தேர்தல் மாவட்டங்களை நாங்கள் பார்த்தால் இங்கு பல இனங்களுடன் சேர்ந்து வாழும் ஒரு நிலை இருக்கின்றது. இந்த இங்கு தமிழர்களின் வாக்கு சிதைவடையும் ஆபத்து இருக்கின்றது. தமிழர்களின் வாக்குகள் சிதைவடைந்து எமது இருப்புகள் குறைக்கப்படும் பேராபத்து இருக்கின்றது. இந்த நிலையில் எல்லாம் நாங்கள் இதையெல்லாம் உணர வேண்டும். எனவே அதே வேளையில் நான் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற விடயத்திலே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலாவது சின்னம் சூரியனாகத்தான் இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது என்றால் அது அது சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டது. அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட கருத்துக்கள், கருத்து முரண்பாடுகள் மூலமாக தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டது. தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்றே இல்லை என்ற நிலையில் தான் இருக்கின்றார்கள். நீங்கள் தமிழரசு கட்சி தனியாக ஜன்னா தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலே ஏனைய கட்சிகளும் அதே போல் அப்படி இருக்கின்றது. நீங்கள் ஒரு விடயத்தை உணர வேண்டும், தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கப்படவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் இணைந்து உருவாக்கிய ஒரு மக்கள் இயக்கம் என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் தற்போது உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ஒரு அரசியல் கட்சியாகத்தான் தமிழர் விடுதலை கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் மீண்டும் ஒற்றுமையை வலியுறுத்துவோம் என்ற விடயத்திலே எவரும் அதை எவரும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதே வேளையிலே நாங்கள் ஒற்றுமை என்ற விடயத்திலே எப்படிப்பட்ட ஒற்றுமை என்ற விடயத்தை திட்ட தெளிவாக முன்வைக்க வேண்டும். ஒரு தன்னாட்சி சார்ந்த ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் பெற வேண்டும் என்ற விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நீங்கள் எமது அரசியலுக்குள்ளே எமது அரசியலை முன்வைப்பவர்கள் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக கொண்டிருக்க வேண்டும். நான் தலைமை பதவி எடுத்த எனது மாநாட்டிலே கூட திட்ட தெளிவாக கூறியிருந்தேன், தமிழகத்தில் தன்னாட்சியே எமது எனது வழியாக இருக்க போகின்றது என்று. அதன் அடிப்படையில் தான் எமது கட்சிக்குள்ளும் கூட நான் எனது கருத்தை நான் முன்வைக்கும் பொழுது அந்த அடிப்படையில் தான் எனது கருத்தை முன்வைக்கப் போகின்றேன். அதே போல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை வலியுறுத்தும் பொழுது நாங்கள் அனைவரும் நாங்கள் தன்னாட்சி என்ற அடிப்படையில் செல்ல வேண்டும். என்றால் சமஷ்டி என்று சொல்லும் பொழுது ஒற்றையாட்சிக்குள் சமஷ்டி என்ற விடயத்திலே அதை ஒரு அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே எனது நிலைப்பாடாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சி சமஷ்டி என்ற நிலைப்பாட்டில் தான் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கின்றது. அது தன்னாட்சி தான் தனது நிலையாக தனது நிலைப்பாடு எடுத்திருக்கின்றதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதே வேளையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு காலத்திலே 50-50 என்று முன்வைத்தவர்கள். ஆனால் தன்னாட்சி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் தலைமையிலே அவர்கள் தன்னாட்சி என்ற அடிப்படையில் தான் அவர்களது செயல்பாடும் இருக்கின்றார்கள், கூறுகின்றார்கள். ஒரு நாடு இரு தேசம் என்ற கருத்தியிலே முன்வைக்கின்றார்கள். உங்களுடைய கொள்கைக்கும் அதுக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருப்பதாகத்தான் தெரிகின்றது. என்னோட தன்னாட்சி என்னும் போது இருக்கலாம் நான் கூற வேண்டும் என்றால் நான் அந்த ஒரு நாடு என்ற கருத்துக்கெல்லாம் நான் செல்லவில்லை. நான் ஒரு நாடு இரு நாடு என்றெல்லாம் நான் கூறவில்லை. நான் தமிழகத்தில் தன்னாட்சி என்பதுதான் எனது நிலைப்பாடாகவே இருக்கின்றது. அந்த தன்னாட்சி என்பது எது என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் தன்னாட்சியை நமக்கு சிங்கள தேசிய அரசியல் தரப்போவதில்லை. தன்னாட்சியை பெற வேண்டும் என்றால் நாங்கள் சர்வதேச புவிசார் அரசியலின் ஊடாக
தான் பெற வேண்டும். அந்த தன்னாட்சி எப்படிப்பட்ட தன்னாட்சியா இருக்க போவது என்பதை நாங்கள் அப்போது பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் தன்னாட்சி என்ற விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் மீண்டும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றதா என்று கேட்டால், நான் இருக்கின்றது என்றுதான் நான் கூற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உட்பட ஏனைய கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்பதே எனது எண்ணமாகவும் இருக்கின்றது. என்றால் நாங்கள் ஒரு ஒரு புவிசார் அரசியலை நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது தமிழ் தேசிய இனம் ஒரு ஒருமித்த கருத்துக்குள் வர வேண்டும் என்ற தேவை எமக்கு இருக்கின்றது. அதே வேளையிலே நீங்கள் கூறினீர்கள் ஏனைய கட்சிகள், நீங்கள் கருணா மானை பற்றியோ அவர்களை எப்படி இவர்களை பற்றியோ பேசும் பொழுது நான் கூற வேண்டும், கருணாமானாக இருக்கட்டும், அது எவராகவும் இருக்கட்டும், அவர்கள் சிங்கள அரசியலை விட்டு அவர்கள் தமிழகத்தில் தன்னாட்சி என்ற அரசியலை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அக்காலத்திலே தனிநபர்களை எல்லாம் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலுக்கு உள்வாங்குவதற்கான நிலைக்கு செல்லலாமா செல்லக்கூடாதா என்ற நிலையை அக்காலத்தில் எடுக்க வேண்டும். உதாரணமாக நான் நீங்கள் கூற வேண்டும் என அதை பரிசீலிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், 2000 தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய காலத்திலே விடுதலை புலிகளின் தலைவர் அக்காலத்திலே ஒரு விடயத்தை திட்ட தெளிவாக முன்வைத்திருந்தார். அதாவதாக அனைவரையும் நான் உள்வாங்கப் போகின்றேன். தமிழர் விடுதலை இயக்கத்தை உள்வாங்கி இருந்தார், ஈழமக்கள் உள்ள புரட்சிகர விடுதலை முன்னணியை உள்வாங்கி இருந்தார். ஏனென்றால் தமிழ் தேசிய இனத்தின் தேவை அனைத்து விடயங்களையும் அப்பால் சென்று பார்க்க வேண்டும் என்ற நிலையை அவர் அன்று எடுத்திருந்தார். அதன் மூலமாகத்தான் அவரை கூட ஒரு ஒரு இறுதியாக அனைவரும் ஒரு தமிழ் தமிழகத்தின் ஒரு தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ளும் நிலை அதன் பிறகுதான் ஏற்பட்டது என்று நான் கூறுகின்றேன். என்றால் முக்கியமாக ஒரு தேசிய தலைவராக உருவெடுக்கும் பொழுது அவர் அனைவரையும் உள்வாங்கிய ஒரு தன்மைக்கு அவர் சென்று விட்டார் என்று நான் கூறுகிறேன். எனவே நாங்கள் அதையும் ஒரு வரலாறாக நாங்கள் பார்க்க வேண்டும். தற்போது தமிழர் விடுதலை கூட்டணியின் செயல்பாடு தமிழர் விடுதலை கூட்டணியை கட்டமைப்பது, பல இடங்களிலே மீள் கட்டமைப்பது, ஒரு விடத்தை நீங்கள் உணர வேண்டும். ஒரு காலத்திலே 100,000+ அதிகமான உறுப்பினர்களை கொண்டு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக திகழ்ந்தது தமிழர் விடுதலை கூட்டணி. இன்று நாங்கள் ஒரு ஒரு சிறிய அரசியல் கட்சியாக நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். எனவே நாங்கள் மீண்டும் நமது மீள் கட்டமைப்பு செய்ய இருக்கின்றோம். அனைவரும் நமது கட்சியில் இணைய வேண்டும் என்ற விடயத்தை நான் தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கின்றேன். நமது கட்சியில் இருந்தவர்களும் இன்று சில அதிருப்தி காரணங்களாக வெளியே இருந்தால் அவர்களும் மீண்டும் வந்து தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அதே போல் அது மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்காக நான் ஒரு விடயத்தை நான் இறுதியாக கூறிவிட்டு நான் செல்கின்றேன். தமிழ் தேசிய அரசியலை கட்சி அரசியலுக்கு அப்பால் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தியாகிகள் துரோகிகள் என்று பேசும் இந்த இந்த பேச்சு வழக்குக்கு அப்பால் சென்று எமது தேசிய இனத்தின் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி, எமது தேசிய இனத்தின் இருப்பை நோக்கி, எமது மக்களின் ஒரு விடயத்தை உணர வேண்டும். நாங்கள் இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக பலர் தமது தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அதி உயர் தியாகமான உயிர் தியாகங்களை மக்கள் எமது போராளிகள் தமது தியாகங்களை செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று எமது மக்கள் எமது குடிப்பரம்பல் எமது இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மக்கள் இல்லாத மண்ணை நாங்கள் எவரும் நேசிப்பதில் அர்த்தமில்லை. எமது மக்களுக்காகத்தான் நாங்கள் எமது மண், மக்கள் இல்லாத தமிழீழ அது வரும் ஒரு நிலமாகத்தான் இருக்க போகின்றது. எனவே இந்த தமிழீழத்தில் எமது மக்களுக்கான அரசியல் நகர்த்து யுக்திகளை நாங்கள் அனைவரும் சேர்ந்து கையாள வேண்டும். இணைப்பு ஒரு கூட்டு சேர்வது என்பது வெறும் அரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக அல்லாது எமது எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் எனது சிந்தனையாக இருக்கின்றது. நன்றி. நன்றி. உங்களுடைய வேலை பணுக்களுக்கு மத்தியிலும் எமக்கான நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு
மக்கள் அதிகாரம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தமிழ்மாறன் ஜோகலிக்கம். நன்றி.